அவள் வந்து போறா ஆ சோமு வந்து போறா சோமுவோட வலச்சோடியே அவ எடுத்து போற மாதிரி இருக்கு ஆமாண்டா அவ வந்து கேட்டா கொடுத்துட்டேன் என்ன பாட்டி நீ நான் எவ்வளவு தடவை கேட்டிருக்கேன் என்கிட்ட கொடுக்காம அவ கிட்ட கொடுத்திருக்கியே நீ தானடா சொன்னாத சோமுவோட வலச்சோடியேமே சோமு வந்து அது என்னது என்கிட்ட கொடுங்கன்னா கொடுத்துட்டேன் இத பாருடா இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு வலச்சோடியும் போச்சு இந்த அத்து கஷ்டமும் போச்சு இனிமே நீ வலச்சோடிய பத்தி பேச வேண்டிய அவசியமே இருக்காது அது யார்கிட்ட போய் சேரணுமோ பத்திரமா போய் சேர்ந்துடுத்து எனக்கு நிம்மதியா இருக்குடா வாங்க உள்ள வாங்க வாங்க பாப்பா அங்கிள் என்னங்க மன்னிக்கணும் சித்து கொடுங்க இவர்தான் சோமேஸ்வரர் இந்த ஓலைச்சுடி இவரோடு தான் இவ என் பொண்ணு அபிராமி ஹாய் வாங்க நீங்க இந்த ரூம்லயே தங்கிக்கலாம் வாங்க நீங்க என்ன பண்றீங்க அங்கிள் வாங்க உங்களை கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன் வாங்க போலாம் இல்ல இல்ல இது இதை முதல்ல படிச்சிடலாம்ப்பா இல்ல அங்க போய் படிச்சுக்கலாம் வாங்க இது பாரு இது ஒண்ணு புரிய மாட்டேங்குது வட்ட எழுத்தா இருக்குது அதங்க யார் படிப்பாங்க இங்க என்ன நான் படிச்சு சொல்றேன் வேணா தேங்க்ஸ் பத்திரிகை துறையில இதை படிக்கிறதுக்கு யாராவது இருப்பாங்க நான் படிச்சு தரேன் வாங்க அது இல்லப்பா ஆரத்திக்கு மருந்து இந்த ஆகாய தளத்துல தான் கிடைக்குன்னு நாடி ஜோசியத்துல வந்திருக்கு இதோ இந்த ஓலைச்சோடி எனக்கு கிடைச்சிருக்கு இதே மாதிரி இன்னும் 11 ஓலைகள் இதை தேடி வரும்னு அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் வரட்டும் எல்லாம் படிச்சுட்டு மருந்து கிடைச்ச அப்புறம் போலாம் இதை பாருங்க அங்கிள் ஆர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கா பேச்சு வரலனாலும் எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருக்கா இப்போ டெஸ்ட் எடுத்தப்போ முழுசா குணமாகலனாலும் வைரஸ் அரெஸ்ட் ஆயிருக்கு இப்போ அவன் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல எனக்கு அவ அப்படி இருந்தாலே போதும் வாங்க போலாம் எனக்கு போறாது எனக்கு போறாது போறத குண அடையணும் நான் பழைய ஆர்த்தியை பாக்கணும் என் குழந்தைய நான் எப்படி எல்லாம் பாத்துருக்கிறேன் தெரியுமா பேச்சு வரல சும்மா நடமாடுற இந்த மாதிரி ஒரு ஜடம் மாதிரி உணர்ச்சி இல்லாம ஜஸ்ட் லைக் வெஜிடபிள் என்னால் ஐ கே நாட் சீ ஹர் லைக் திஸ் நான் நீங்க படிச்சு சொல்லுங்க வாங்க அபி புதுசா விருந்தாளி வந்திருக்கார் அவருக்கு பசிக்கும் சீக்கிரமா சமையல் ஆரம்பிமா வரையில அபி சித்த நேரம் எங்களை யாரும் தொந்தரவு பண்ணாம பாத்துக்கோமா Thank you.
வாங்க வாங்க உள்ள வாங்க. யார் வந்திருக்கா பாரு, யாரு அவர் வந்திருக்கார்? யாரு அவர் தான் ஆகாஷா. அப்பா நல்லா இருக்கியா? ஐம் ஃபைன். என்ன தெரியுறதா? அப்பா நன்னா இருக்காரா? உன்ன பாக்குறச்ச உங்க அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்கு. டாக்டர் தெலகாஜன் இருக்கார். டாக்டர் மாமா, டாக்டர் மாமா. டாக்டர் மாமா இல்லையா, அவர் வந்திருக்கார். அப்பா போன் பண்ணாரா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் சோமு. வாங்க ஆகாஷ். எங்க வந்தீங்க? ஓ ஐ அம் சாரி, இது உங்க ரிலேட்டிவ் வீடு தானே? இல்ல இல்ல, நான் உங்களை தான் பாத்து போலான்னு வந்தேன். என்னயா? சரியா புரியலீங்களே. அந்த ஒலச்சோடி வேணும், அட்லீஸ்ட் ஒரு காப்பியாவது வேணும். எதுக்கு? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. எனக்கு உங்க லைஃப் ஹிஸ்டரி தெரியணும், அதுக்கு உங்க கைரேகையும் அந்த ஒலச்சோடியும் வேணும். என்னோட சரித்திரத்தை நான் இப்ப பப்ளிஷ் பண்றதா இல்ல? பின்னாடி ஒரு பெரிய ஆளா வந்தா அப்ப பாத்துக்கலாம். ப்ளீஸ், அது என்னோட ஓலைச்சுடி, விட்டுருங்க. நான் ஒரு டிக்கெட் எடுக்கிறேன். ஹலோ ஹலோ, வாங்க டாக்டர். எனக்கு இந்த ஓலைச்சுடியோட காப்பி ஒண்ணு வேணும். எனக்கு இது அவ்வளவா படிக்க தெரியாதுப்பா. இவருதான் படிச்சு சொல்லிட்டு இருக்காரு, நான் எழுதிட்டு இருக்கிறேன். அட்டு பேர், எனக்கு இதோட ஒரு காப்பி வேணும். இப்பதான் படிச்சு எழுதிட்டு இருக்கோம், முடிஞ்சதும் ஒரு ஜெராக்ஸ் கொடுத்துறேனே. கொடுக்கணுமா வேணாமான்னு அப்புறமா நான் டிசைட் பண்றேன். ஏன்னா அதுல ஏன் பேர் இருக்கு? சொல்லு சொல்லு ப்ளீஸ். ஒரு சின்ன ஆராய்ச்சிக்காக தான் அது தேவைப்படுறது. நோ, போய் சொல்றீங்க. இல்ல, போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்களை ஒன் கேட்கலாமா? என்ன? நீங்க கைரேகை எடுத்து நாடி ஜோசியத்தை வச்சு ஆராய்ச்சி பண்றீங்கன்னா அதுக்கு எவ்வளவுதான் வேணுமா? அப்புறம் நாடி ஜோசியர் மணி கேட்டதான் நிறைய ஓலைச்சுடிங்க இருக்க, அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியதானே? சொமு, உங்க ஓலைச்சுடியில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்கு. வேற ஏதோ இருக்கு. என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல. ஆல்ரைட், கொடுக்க முடியுமா முடியாதா? நீங்க என்ன விஷயம்னு மறைக்காம சொல்லுங்க, அப்புறம் பாக்குறேன். ஆகாஷ் ப்ளீஸ் தொடர்ந்து சத்தம் இல்லங்க. ஏன் இப்படி கோபறேள்? அத்தை உங்களை பாக்கணும் பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தா, அவ தொட்டாலும் இப்படி சிடுசனங்க வேலை. அது அப்புறமா சொல்றேன். Thank you.
என்ன விஷயம் சொல்லுங்க? கீழாம்பூர் பொன்னம்பலத்தோட மனைவி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அதோட காப்பி எனக்கு வேணும். புகார் கொடுத்திருக்காங்களா? ஆமா சார். இவ்வளவு தூரம் அந்த புகாரை தேடி வந்திருக்கீங்கன்னா அதுல ஏதாவது விஷயம் இருக்கும். அது என்ன புகார்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கீழாம்பூர் பொன்னம்பலம் இறந்தப்போ அவர்கிட்ட இருந்த ஓலச்சுவடி எல்லாம் காணாம போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் மனைவி ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அதுல தன்னுடைய தம்பி தனியா நாடி ஜோதிடம் ஆரம்பிச்சிருக்கிறதாகவும் அவர்கிட்ட இந்த ஓலச்சுவடிகள் எல்லாம் இருக்கிறதாகவும் புகார்ல சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? குமரகுரு கேஸுக்கு அந்த புகாரோட காப்பி எனக்கு தேவைப்படுது. அந்த புகார் விசாரிச்சுங்களா சார்? விசாரிச்சதுல அந்த ஓலச்சுவடியெல்லாம் அவங்களோட பூர்வீக சொத்துன்னு சொல்றாங்க சார். பூர்வீக சொத்தா இருந்தா கூட பிறந்த அக்காவை ஏன் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்? நீங்களும் அந்த புகார் விசாரிச்சீங்களா இல்ல ஆரம்பிச்சீங்களா? இல்ல சார், சாதாரண கேஸ் தான். என்ன பிசி அமைச்சு விசாரிக்க சொன்னேன். ஓகே மிஸ்டர் நடராஜ், நான் இதை ஃபாலோ பண்ணேன். தேங்க்யூ. ஆனா அந்த புகாரோட காப்பி எனக்கு தேவைப்படுது. ஓகே, தர சொல்றேன். நாளைக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருங்க. ஓகே சார். ஆனா மிஸ்டர் நடராஜ், இந்த புகாருக்கும் நம்ம கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன மிஸ்டர் ஆடியபாது, கீழாம்பூர் பொன்னம்பலத்தோட மச்சான் தனியா தொழில் தொடங்க ஆசைப்பட்டிருக்கலாம். தன்னுடைய மச்சாங்கிட்ட கொஞ்சம் ஓலச்சுவடிய கேட்டிருக்கலாம், அவர் கொடுக்க மறுத்திருக்கலாம். மச்சானே அவரை கொலை பண்ணிட்டு ஓலச்சுவடிய எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். மிஸ்டர் நடராஜ், லாம் லாம்னு எல்லாமே ஒரு யூகமா இருக்க. பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? டிஃபென்ஸ் கவுன்சில் பாருங்க. ஓகே, நான் விசாரிக்க சொல்றேன். தேங்க்யூ. சமீபத்தில் நடந்த விஷயங்களை வச்சு நாளைக்கு நான் பெயில் மூவ் பண்ண போறேன். அதுக்குள்ள முடிஞ்சா விசாரிச்சு வைங்க. ஓகே, குட் நைட். பசுபதி சார், சூடா ஒரு காஃபி. சார் உள்ள வேற கேஸ் போய்கிட்டு இருக்கு. அடுத்தது நாமல் என்ன கேஸ்? குமரகுரு பாஸ் ஓவர் மேட்டரா? அக்யூஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றீங்களா? எஸ் யுவர் ஆனர். கூப்பிடுங்க. குமரகுரு 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 குமரகுரு. மிஸ்டர் குமரகுரு, போலீஸ் கஸ்டடியில் உங்களை ஏதாவது இன்ட்ரீட் பண்ணாங்களா? இல்லை யுவர் ஆனர். சரி, இன்னும் அவரை உங்க கஸ்டடியில் வச்சிருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பாக்கி இருக்கு யுவர் ஆனர். என்னது இன்வெஸ்டிகேஷனா? சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணிட்டீங்க? புதுசா சில தகவல்கள் எல்லாம் இப்ப கிடைச்சிருக்கு யுவர் ஆனர். அதனால நாங்க வந்து அடிஷனல் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம்னு இருக்கோம்.
இது சம்பந்தமா ஏவண்ண கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியிருக்கு யுவர் ஆனர். சரி, அதுக்கு எதுக்கு போலீஸ் கஸ்டடியில் வச்சிருக்கீங்க? ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்க வேண்டியதுதானே யுவர் ஆனர். பெயில் அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருக்கு. என்ன மிஸ்டர் பிபி, கண்டெஸ்ட் பண்றீங்களா? ஒன் மினிட் யுவர் ஆனர். சார், இன்னும் கொஞ்சம் எவ்வளவு டைம் சார் கேட்கறது? ஒரு ரெண்டு மாசம். ரெண்டு மாசம் எப்படி கொடுப்பாரு? கேட்டு பார்ப்போம். ஜட்ஜி கொடுத்தா நல்லது. யுவர் ஆனர், நாங்க இந்த பெயில அப்போஸ் பண்றோம். அதான் சார்ஜ் ஷீட்ல நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன? ஏவன் ரொம்ப இன்ஃபுளுசான ஆளு. அவர் வந்து விட்னஸ் எல்லாம் டேம்பர் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால பெயில விடாம இருக்கிறது நல்லது. நீங்களே சொல்றீங்க அவர் இன்ஃபுளுசான ஆளுன்னு. அப்புறம் நீங்க எத்தனை நாளைக்கு ரிமாண்ட்ல வைக்க முடியும்? யுவர் ஆனர், கொலை செய்யப்பட்ட 12 பேர்ல 11 பேரோட ரேகைய A1 எடுத்திருக்கிறதா கன்ஃபர்ஸ் பண்ணிருக்கிறார். இருங்க இருங்க, அதுக்கு இதுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்? முதல்ல நீங்க எந்த செக்ஷனுக்கு ட்ரை பண்றீங்க? 302? டைரக்டா அவரை இன்ட்ரிகேட் பண்ற மாதிரி ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு யுவர் ஆனர், நாங்க மேற்கொண்டு சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம். யுவர் ஆனர், அந்த மாதிரி எதுவுமே இல்ல. என்ன மிஸ்டர் நடராஜன், எதுவுமே இல்லாமையா அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க? முதல்ல இருக்கிற மாதிரி இருந்தது, இப்ப இல்ல. என்ன சொல்றீங்க? அதாவது 12 கொலைகேஸ அவர் மேல சுமத்தினாங்க. அதுல 3 கொலைகேஸ்ல நாங்க தான் கொலை பண்ணோம்னு 3 பேர் தனித்தனியா வந்து சரணடைஞ்சிருக்காங்க. உண்டா இல்லையான்னு கேளுங்க. எஸ் யுவர் ஆனர், அந்த 3 சார்ஜஸ் நாங்க டிராப் பண்றோம். தேர் ஆர் ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் யுவர் ஆனர். மேலும் ஒரு கம்ப்ளைண்ட் கேஸ ரொம்ப நாளா என்கொயரி பண்ணாமையே வச்சிருக்காங்க. என்ன மிஸ்டர் பிபி அது? என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்கோம் யுவர் ஆனர். பண்ணிக்கிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம், செய்துகிட்டு இருக்கோம். நோ, ஐ டோன்ட் லைக் திஸ். பெயில் இஸ் கிராண்டட் யுவர் ஆனர். இப்ப பெயில கிராண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கே பெரிய தடங்களா இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும் யுவர் ஆனர். தேங்க்யூ. கண்டிஷன் பில் தான் கிடைக்கும் நினைக்கிறேன். என்ன வெளிநாட்டுக்கு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களோட போயிடுங்க, நான் ரிலீசிங் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறேன். மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். மிஸ்டர் குமரகுரு, இது விடுதலை இல்லை, உங்களை ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த கேஸ் நடக்கும், கூடிய சீக்கிரம் நீங்க தான் இந்த கொலையெல்லாம் பண்ணீங்கிறத நான் ப்ரூவ் பண்றேன். மிஸ் ராடி பாதம், வெளியே வரணும்னு நினைச்சேன், வந்துட்டேன். என்ன பொறுத்த மட்டும் நான் இந்த நாடகத்துல அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க நான் தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணா என்ன? ப்ரூவ் பண்ணாட்டி என்ன? இவர் என்ன பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும். சிதம்பரம் ஸ்டேஷன் போன் நம்பர் இருக்கு. என்ன பஞ்சபகேசா, ஆளே காணோம். கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கா. நீ நிறைய தண்ணி அடிக்கிறியா? என்ன வேணும்? ஆகாஷ்ங்கிறது யாரு? எதுக்கு நீங்க அவனை தேடிட்டு இருக்கே? அவர்கிட்ட ஒரு ஓலைச்சுவடி இருக்காமே, அதை நான் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். சென்னையில இருந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓலைச்சுவடியா? ஆமா. ஆகாஷ் இங்க இருக்கா? 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 இங்க சுவாமி இருக்க, ஷூ காலோட தான் அங்கெல்லாம் போகப்படாது. இதனா வாசலையே அவுத்து வச்சுட்டு வந்துருக்கோம். அது இருக்கட்டும், ஆகாஷ கூப்பிடுங்க. யாரும் வந்திருக்கா பாட்டி? யார் அவரு? நீங்க தான் ஆகாஷா? ஆமா. உங்ககிட்ட ஒரு ஓலைச்சுவடி இருக்காமே, அது எங்களுக்கு வேணும். ஓலைச்சுவடி ஒன்னும் என்கிட்ட இல்லையே. சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு ஒரு போன் வந்துச்சு, ஒரு விசாரணைக்காக எங்களுக்கு அது தேவைப்படுது. அது உடனே எங்களுக்கு வேணும். இத பாருடா, நெடுக ஷூவ போட்டு நடந்துட்டு இருக்காரு. ஹவுத்து பை பண்ண மாட்டேங்கிற சொல்லேண்டா. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஓலைச்சுவடியை கொடுங்க, நான் போய்கிட்டே இருக்கேன். அதான் சொன்னேன், என்கிட்ட இல்லன்னு. நீங்களா கொடுத்துட்டா நல்லது, இல்லன்னா வீட்டை சோதனை போட வேண்டியிருக்கும். சோதனையா?
உங்க கையில சர்ச் வாரண்ட் இருக்கா? சர்ச் வாரண்ட்ல எங்களுக்கு தேவையில்ல. What do you mean? என்ன என்னப்பா என்ன ஊரி போற 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 உங்களுக்கு என்ன இப்ப அந்த ஓலச்சுவடி தானே போறோம். இந்த ஷூவை அவுத்து வச்சுட்டு வந்துருவோம். அத நான் கொண்டு கொடுக்கறேன். பாட்டி நீங்க போ. இல்லா சித்த நீங்க போங்க. பாட்டி என்ன இந்த இந்த புடி இரு. புரிஞ்சதா? கிடையாது. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்பதான் கரெக்ட்னு உடனே போட்டுக்கிறேல. விட்டுதான் பிடிக்கணும். ஷூவ கழட்ட சொன்னாங்க, கழட்டிட்டு போனேன். குடுத்துட்டாங்கல்ல. அப்புறம் அப்பா புரிஞ்சிருக்கள். சாப்பிடுறேன்னு கோயிலுக்கு வரமானு சொல்லல. சாப்பிட்டா நானே போக மாட்டேனே. ஏன்? அது கும்பாபிஷேகத்துக்கு மராமத்துக்கு போயிருந்தேன். வடக்கு கோபுரம் நந்தவனத்தை சுத்தம் பண்றதா நினைச்சு ரெண்டு செடிய வெட்டிட்டேன். நந்தவனத்தை பாத்துக்கிறாரோன்னு தாத்தா தில்ல மரமா அவரே வச்சதான். வளரவே மாட்டேங்கிறதுன்னு கவலைப்பட்டு இருக்கேன். அதை போய் வெட்டிட்டான்னு என் மேல போச்சுட்டு கோயில் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் தில்லை மரம் தானே, அது விஷ செடியாச்சு. அதையும் கோயில வச்சுக்கிட்டு வெட்ட வேண்டியதுதான். விடு. அதை வெட்டதுக்கு என் தாத்தா கோச்சுக்கிறாரு. துளசி துளசி என்னமா இது? வேண்டாம் அங்கிள், பிளீஸ் இப்ப எதுவும் அவகிட்ட பேசுவேன். ரொம்ப கோபமா இருக்கு. என் பொண்ணுகிட்ட எப்ப பேசணும்னு எனக்கு தெரியும். ஓகே துளசி, நான் அப்பா திரும்பி வந்திருக்கேம்மா. முகம் கொடுத்து பேசாம இப்படி கோச்சுக்கிட்ட எப்படி? ஏமாத்திட்ட எல்லாமே மறைச்சிட்ட. இல்லம்மா என்கிட்ட எல்லாமே மறைச்சிட்ட. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது அவமானப்பட்டது எல்லாமே உனக்கு அந்தமா. நீ என்ன புரிஞ்சுக்கல? எப்படி நான் கொலை பண்ணலமா? ஆர்த்திய கடத்தி ஏசி போட்டியா? அத நான் செய்யலமா. இந்த பத்மராஜன் இவங்களா தான். நான் ஒண்ணும் பண்ணலமா. உன்னால தடுத்து இருக்க முடியும். எனக்கு தெரியாதுமா. அஞ்சு பேருக்கு போலீஸ் சொல்லிருக்கால. மறிச்சிட்டு உனக்காத்தாமா கேட்டா யாரையும் வருத்த கூடாதுன்னு சொன்னி கூட நான் போட்டுக்கிட்டேன். போடல அம்மா. இல்ல இருக்காத நான் பேச வேண்டாம் சொன்ன. எவ்வளவு எதிர்பார்ப்போட வந்த அப்பாவை பார்த்துட்டு சந்தோஷப்படுவான். நல்லது செய்யறதா நினைச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஏதேதோ செய்யறேன். ஆனா அது அவங்க அப்படியே எடுத்துக்கிறது இல்ல. வி போத் ஆர் சேலிங் இன் தி சேம் போட். நம்ம கடமை தான் நம்ம செய்யறோம். ஆராய்ச்சிக்காக இல்லைனாலும்
என் பொண்ணை குணப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு. அது இந்த மருந்தால் தான் முடியும் நான் நம்புறேன். கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். கீழாம்பூர் பொன்னம்பலத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அவரை விஷம் உபயோகப்படுத்தி கொலை செஞ்சிருக்காங்க. ஆக்சிடைடாக்சின், இந்த விஷம் நம்ம ஊர்ல அவ்வளவு சுலபமா கிடைக்கிறது இல்ல. இத நீங்க டாக்டர் மோகன் கிட்ட இருந்து, அதான் உங்க தெருவில் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து நிறைய பணம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. இப்ப அவர் எங்க அப்ரூவரா மாறி இருக்காரு. எதுக்காக இந்த விஷத்தை வாங்கினீங்க? வேற எதுக்காக வாங்கிருக்கலாம்ல சார். சரி, உங்க அக்கா புருஷனை கொலை செய்யறதுக்கு இந்த விஷத்தை உபயோகப்படுத்தலனா இப்ப அந்த விஷத்தை எங்க வச்சிருக்க சார்? அது அது வந்து சார், மரியாதை உண்மை ஒத்துக்கிறீங்களா? சொல்லிடுறேன். சின்ன வயசுல என்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க சார். எனக்கு எல்லாமே எங்க அக்கா தான் சார். அவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே நானும் சென்னைக்கே வந்துட்டேன் சார். மாமாவுக்கு உதவியா இருந்தேன் சார். எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை சார். ஆனா மாமாவுக்கு அது பிடிக்கல சார். இப்ப எதுக்கு உனக்கு படிப்பு? படிச்சு என்ன பண்ண போற? டாக்டர் ஆக போறீங்களோ? இல்ல மாமா. டாக்டர், வக்கீல், என்ஜினியர் படிச்சவன தொழிலாண்ட பாரு, தொழிலாண்ட பாரு நாடி பக்கம் வந்துட்டு இருக்கான். பாக்குறீங்கள? அவன் படிச்சுட்டு வேலை இல்லாம சுத்திட்டு தெரியறான். பேசாம சோடி படிக்க கத்துக்க, நாலு காசையாவது பாக்கலாம். போப்போ. நானும் எவ்வளவு கேட்டு பார்த்துட்டேன் சார், படிக்க வைக்கல. இதுதானு அவரோட எடுத்துட்டேன் சார். அப்புறம் மேல சொல்லுங்க. ரொம்ப நாள் அவரு கூட இருந்தேன். அவர் ஓலைச்சுவடி கூட கத்து கொடுக்கல. அதை யாரு கத்து கொடுங்கன்னு கேட்டேன், அதுவும் முடியாதுன்னு சார். மாட்டண்ணா, இப்ப உனக்கு உடனே என்ன சொல்லி தரணும்னு எதிர்பார்க்கற? இல்லமா, நான் என் குருநாதர் கிட்ட கத்துக்கும் போது 15 வருஷம் கழிச்சுதான் ஓலைச்சுவடுவே தொடவே விட்டாரு. முதல்ல இது எப்படி சுத்தம் பண்றதுன்னு கத்துக்க, படிக்கிறது எப்படின்னு அப்புறமா சொல்லித்தரேன். ஏண்டி உன் தம்பி கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாதா? சொல்லு சொல்லு. அக்கா, இப்பவே 26 வயசு ஆகுதுக்கா. 26 வயசு தானே ஆகுது, இன்னும் 5-6 வருஷம் போகட்டும். மாமா சொல்றது கேளுடா. எங்க அக்காவே அப்படி சொன்னதும் வெறுத்து போச்சு சார். எப்ப தொழில் கத்துக்கிட்டு எப்ப வாழ்க்கை அமைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால வைத்தீஸ்வரன் கோயில்ல எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், தனியா தொழில் நடத்தலான்னு. அதையும் மாமா தெரிஞ்சுக்கிட்டு
உள்ள பூந்து கெடுத்துட்டாரு. அதுக்கு என்ன, அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே வரலீங்க. அவனை போய் எப்படி மச்சான் தான், சொந்த மச்சான் தான், அதுக்காக உங்களை ஏமாற விட முடியுமா? அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குங்க. அத விடுங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நான் உன்னை சொல்லியிருந்தேன், எனக்கு கோபம் கோபமா வந்தது. இவர் எதிர்த்து தொழிலும் செய்ய முடியாது. ஏன்னா நான் படிக்க வேண்டிய வயசுல படிக்கல, எனக்கு வேற தொழிலும் தெரியாது. இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்பதான் நான் டாக்டர் மோகன் எழுதியிருந்த கட்டுரையை படிச்சேன். அதுல இந்த விஷயத்த பத்தி எழுதியிருந்தாரு. டேஸ்ட் இருக்காது, கலர் இருக்காது, வாசனை இருக்காதுன்னு. நான் உடனே மோகன் கிட்ட கேட்டேன். அது எதுக்குடா உனக்கு? இல்லடா, ஓலைச்சுவடியில பூச்சி அரிக்காம இருக்கிறதுக்கு எது தடவுனாலும் கலர் வருது இல்லன்னா வாசனை அடிக்குது. நீ எழுதிருக்கியே ஆக்சிடைட் ஆக்சன், கலர் இருக்காது, டேஸ்ட் இருக்காது, வாசனை இருக்காது. இது இருந்தா கொஞ்சம் கூட. ஏ, இது பயங்கர விஷம்டா. அது நானா சாப்பிட போறேன்? பூச்சி தானே சாப்பிட போகுது. அதிக விலையாகுமே. எவ்வளவு ஆகும்? அவுன்ஸ் 15,000 ரூபா. ஐயோ பா, கொஞ்சம் தடவுனாலே பூச்சியெல்லாம் செத்துருண்டா. சரி, யோசிக்கிறேன். பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 1 ஒன்ஸ் வாங்கினேன். வாங்கிட்டு வந்து அந்த விஷத்தை வீட்டுல வச்சிருந்தேன். அத உபயோகப்படுத்தல. பயம், ஓலைச்சுவடிகளை பாதுகாக்க உபயோகப்படுத்துற மருந்துகளோட அந்த விஷத்தையும் மறைச்சு வச்சிருந்தேன். ஊர்ல இருந்து வந்த பசங்களோட தான் என்னையும் தங்க வச்சிருந்தாரு. அந்த அவமானம் கூட பரவாயில்ல, அடிக்கடி வாய்க்கு வந்தபடி அசிங்கசிங்க மாத்திட்டுவாரு. போன வருஷம் சென்னையில தண்ணி பஞ்சம் வந்தப்போ ஒரு நாள் அக்கா மாமா மத்த பசங்கள்லாம் தண்ணி பிடிக்கிறதுக்காக சீக்கிரம் எடுத்துட்டாங்க. காலையில நான் எழுந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்காக மாமா என்ன அசிங்கசிங்கமா திட்டினாரு. ஏடா, இப்பதான் எழுந்துச்சியா? மத்தவங்க எல்லாம் எழுந்து வேலை செய்யல, கண்ணு பிடிக்கணும்னு தெரியாது. ஆமா, நில்லுங்க. என்ன சொல்லி திட்டீங்க? நான் அது திருப்பி சொன்னா நல்லா இருக்காது. இந்த குடத்தை புடி, புடுறா, கொண்டு போகல. என்னையெல்லாம் கேள்வி கேக்குறான். அவர் திட்டினது நினைச்சு எனக்கு கோபம் கோபமா வந்துச்சு. தண்ணியை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு என் தலைவிதியை நினைச்சு நொந்து போய் நின்ன. அப்போ எங்க மாமா என்ன கூப்பிட்டு, ஏய் தாண்டவா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வர. எங்க மாமா என்ன தண்ணி கொண்டு வர சொன்னதும் அவர் மேல உள்ள ஆத்திரத்துல அந்த மருந்து எடுத்து தண்ணில கலந்து தண்ணி கேட்டா எவ்வளவு நேரம்? ஒரு சொல்லு தண்ணி வாய் குடிக்கிறதுக்குள்ள என் கொண்ட தண்ணி எல்லாம் வந்து போயிட்டு. அக்கா 8 மணி வரைக்கும் என்ன எழுப்ப வேண்டாம் கேட்டு ஓடி போய் அவர் செத்து போவார் நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் செத்து போவார்னு நான் நினைக்கல. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. எங்க அக்கா வெளியே தண்ணி குடிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரியோட அரட்டை அடிச்சுட்டு இருந்தா. இதை விட்ட வேற நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு அவசர அவசரமா ஓலைச்சுவடிகளை ஒரு பிளாஸ்டிக் கோணில போட்டு கட்டி எடுத்துட்டு போய் பின்னாடி இருந்த கிணத்துல போட்டுட்டேன்.
அப்ப தண்ணி பஞ்சமா இருந்ததுனால கிணத்துல தண்ணி இல்ல வசதியா போச்சு அதுக்கப்புறம் நான் வேக வேகமா போய் படுத்துட்டேன் போலீஸ்லாம் வந்து விசாரிச்சாங்க விசாரணையில கேஸ் வேற எங்கேயோ போயிருச்சு அந்த பத்திரிகைக்கார மேல சந்தேகம் அதனால என்ன சரியா விசாரிக்காம விட்டுட்டாங்க கொஞ்ச நாள் போனதும் கிணத்துக்குள்ள இறங்கி யாருக்கும் தெரியாம ஓலைச்சுவடிகளை எடுத்துட்டு வந்து தனியா தொழில் தொடங்கினேன் தொழில் ரொம்ப நல்லா போச்சு இந்த விஷயம் அக்காவுக்கும் தெரிஞ்சது அங்கங்க விசாரிச்சதுல அக்காவுக்கு சந்தேகம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில போய் பேசிட்டு என் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண அக்காவை கூப்பிட்டு பேசினேன் அக்கா உனக்கும் யாரும் இல்ல எனக்கும் யாரும் இல்ல ரெண்டு பேரும் சமாதானமா போயிருவோம் அக்கா அப்படின்னு முதல்ல வேண்டாண்ணா அப்புறமா நிலைமைய யோசிச்சு ஒத்துக்கிட்டா அக்கா என் கூட தான் இருக்கா நான் தான் இப்ப வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் இந்த கேஸ் அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் நீங்க எங்க அக்கா முகத்தை நான் எப்படி சார் பாக்குறது ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன் சார் பண்ணுங்க சார் தப்பு பண்ணிட்டேன் எங்க அக்கா முகத்தை என்னால பாக்க முடியாது சார் கடல் பொறுத்தாவி நாமம் கடுமையும் மாற்றும் தீரம் காலனின் குமரன் தன்னை குருவென கொண்டேதானே அப்படின்னா காலன் அப்படின்னா யமன் காலனின் குமரன் அப்படின்னா மகாபாரதத்துல தர்மன் தர்மன்ங்கிற பேர்ல யாராவது உனக்கு குரு இருந்திருக்காளா 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு தமிழ் வாத்தியார் தர்மன் பேரு அவர் தான் என்ன முதல் முதலா எழுதுறதுக்கு தூண்டி விட்டார் அதான் சொல்லியிருக்கு மடல் தன்னில் மற்றே யாவும் மடல் தன்னில் மற்றே தாயும் மாலனின் துணைதான் கொண்டே மாந்தரின் செய்தித்தன்னை செய்தித்தன்னை தன் தொழில் திருத்தால் தானே உலகலாம் மொழிவான் மன்ற அப்படின்னா மாலன் மாலன் அப்படின்னா திருமால் மாலனின் துணை அப்படின்னா லக்ஷ்மி ஸ்ரீநிதி ஸ்ரீதேவி ஸ்ரீ அப்படிங்கிற பேர்கள்ல யாராவது பொம்மநாட்டி உங்களுக்கு ஒத்தாசை பண்ணிருக்காளோ நீங்க சொன்ன பேர்ல யாரும் இல்ல ஆனா முதல் முதல்ல நைதல் பத்திரிகையில ஜாயின் பண்ணப்போ ருக்மணிங்கிற பேர்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்தாங்க அவங்க கீழே தான் என்ன ட்ரெயினியா போட்டார் காட் நிறைய கத்த கொடுத்தாங்க எனக்கு கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனுடைய துணைவி ருக்மணி தானே அப்பா நீங்க இது ஏதோ மாத்தி சொல்ற மாதிரி இருக்கே என்னமா சொல்றீங்க ஆமாப்பா இத நான் மணி படிக்கிறச்சு கேட்டிருக்கேன் அவர் படிக்கும் போது காலனின் குமரன் அப்படின்றத சிவபெருமானோட குமரன் அப்படின்னு சொன்னார் அது முருகனோட பேரு அப்படின்னா அத குமரகுருன்னு கூட சொல்லலாமே அப்புறம் மாலனின் துணிதான் கொண்டேங்கிறத நீங்க திருமாலோட மனைவின்னு சொன்னீர் ஆனா மணி படிக்கிறச்ச திருமாலோட பேர் கொண்ட ஒருத்தரே இவர் துணியா வச்சுண்டு ஜொல்லியில இருப்பாருன்னு சொன்னார் இவங்க சொல்றத பாக்கும்போது அது பொம்பளையா இருக்காதே ஆம்பளை எல்லாம் மாறுது ஆம்பளைன்னா பத்மராஜன் தான் எனக்கு துணையா இருந்தா பத்மராஜன்ங்கிறதே திருமாலோட பேர் தானே பாத்தீல இதுதான் நாடி ஜோசிங்கிறது காலத்துக்கு ஏத்த மாதிரி கேக்குறவா படிக்கிறவா மனநிலைக்கு ஏத்த மாதிரி அதே பாடல்கள் புது புது அர்த்தங்களை கொடுக்கறதே இல்லப்பா இந்த காண்டத்தை படிக்கிற மணியோட பேரு இதுல வந்திருக்கும் பாருங்க படிக்கிறவா பேரு நாடி ஜோசியத்துல வர்றது இதுதான் முதல் தடவைன்னு மணி சொல்லிருக்கார் இதுல எங்க இருக்கு கடைசியில இருக்கும் பாருங்க நாட்டமாய் வந்த மங்கை நயம்பட விரும்பி கேட்க நாடியின் இந்த காண்டம் படித்திடும் நம்பி நாமம் அப்புறம் நீட்டிரு மணிதந்தன் தான் அது மணிதந்தன் தான் இல்ல மணிகண்டன் தான் மணிதந்தன் தானே படிச்சீங்க படிக்கும் போது என்ன தோணித்தோ அதைத்தான் சொன்னேன்
சோபு நீ மேல படி. மகன் இவன் தேட்டம் சொன்னேன். தேட்டம்னா தொழில். மாந்தரின் மாற்றம் சொன்ன அகத்தியனின் வாயும் தானே. அகத்தியனின் வாய்னா அகத்திய என் வாயின்னு அர்த்தம். யாரு என்ன சாமி நான் சொல்றது சரிதானே? ஏன்னா நாடி ஜோசி எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. யார் நீங்க? குருமா சரக்கு போட்டு போலான்னு வந்தேன். நேத்து நீங்க தானே கொண்டு வந்து லிஸ்ட் கொடுத்தீங்க. ஈஸ்வரா அது எங்க அதுக்கு இல்ல பாட்டி அதுக்கு போகணும். லிஸ்ட் பின்னாடி பாருங்க அட்ரஸ் கூட எழுதி கொடுத்தேன். விஷாலாச்சு தெற்கு மாசி வீதி. ஐயோ தெற்கு மாசி வரைக்கும் போகணுமா? வெயில் இப்ப அலை விடுறீங்களேம்மா. தண்ணி கொஞ்சம் கொடுமா தாகமா இருக்கு. சத்த இருங்க தரேன். சரி சோமம் இந்த மருத்துவ காண்டத்தை இன்னும் ஒரு முறை படிப்போமா? ஏன்னா அதுல கண்டிப்பா அந்த மருந்தை பத்தி ஏதாவது இருக்கும். அத படிய. எத்தனை தடவை படிக்கிறது அங்கு? இப்பதான் படிச்சு பார்த்தோமே. ஆர்த்திக்கோ எய்ட்ஸுக்கோ மருந்து இருக்குன்னு இங்க எதுவும் சொல்லிய இல்லப்பா. இந்த மருத்துவ காண்ட பாட்டை இன்னொரு தடவை படிங்கிறேன். நீ ஒண்ணு கவனிச்சியா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அர்த்தம் புரிஞ்சுது. ஆனா இந்த காண்டத்து பாட்டு மட்டும் நமக்கு அர்த்தம் புரியல. அதுல ஏதோ பொடி வச்சு எழுதிருக்காங்க. அது அந்த மருந்தை பத்தின விவரமா இருக்கலாம் இல்லையா? அதனாலதான் சொல்றேன் படியாத. விதியில் வளையும் வயிறுடன் வந்து முகத்தொரு யுத்தி வியாதியும் முற்றா. அதுக்கு என்ன அர்த்தம்? அது தம்பி உனக்கு சின்ன வயசுல ஏதாவது வயித்துல பிரச்சனை இருந்ததா? ஆமா நான் பிறக்கும் போது வயிறு திரும்பி இருந்ததா? ஆக்சுவலா ரொட்டேட் ஆயிருந்தது. உனக்கு சின்ன வயசுல நான் தானே ட்ரீட்மெண்ட் பண்ணது. அதான் சொல்லிருக்குது. விதியில் வளையும் வயிறுடன் வந்து வகுத்தொரு யுத்தி வியாதியும் முற்றா. அப்படின்னா அது தானா சரியா போயிருக்குமே? எழுந்து நடக்க ஆரம்பிச்ச உடனே சரியா போயிடும் சொன்னேன். அந்த மாதிரி அது கியூர் ஆயிடுச்சு. அப்ப சரிதான். அதான் வியாதியும் முற்றா. என்னமா இது? இதெல்லாம் நமக்கு பத்தாது. சோமுவோட சின்ன வயசுல நடந்த விஷயங்கள்லாம் இந்த காண்டத்துல முதல்ல சொல்லாம அப்புறமா சொல்லிருக்குது. அது எப்படி இவருக்கு? சோமு மேலப்படி. மிதக்கல் எனவும் மகோதரமும் கான் மடியும் முடிவினில் மாநகலகல் உவனே. மிதக்கல்னா என்ன? மிதக்கல்னா அது மிதக்கல்னா மத்தியில கல்லு. கிட்னில மகோதரம் அப்படின்னா வயிறு பெருசாயிடும். உனக்கு இப்ப இல்ல மடியும் முடிவினில் சேர்த்து போறதுக்கு முன்னாடி. ஒரு நிமிஷம், நீங்க என்ன நாடி ஜோஷியரா? அவங்க சொல்றதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணு இல்லம்மா, மருத்துவ காண்டம் அப்படி பண்ணி பேசினாங்களா, அதான் என் காதல விழுந்தது. அதுவும் இல்லாம கொஞ்ச நாள் வைத்தீஸ்வரம் கோயில் இருந்த பாரு, அதான் வாய் நீங்க மாட்டேங்குது. அந்த ட்ரைனிங் நம்ம வீட்டுக்கு எதுவும் சரக்கு இருக்கானா? எதுவா இருந்தாலும் நம்ம கல்ல வாங்கிக்கங்க சார். வரேன் சார். தப்பா ஏதாவது பேசிருந்தா மன்னிச்சிருங்க. இல்லப்பா எனக்கு புரியாதெல்லாம் நீ புரிய வச்சுட்ட. வர மடியும் முடிவினில் மாநகல் அகல் வேணே. எங்க இவர் யாரு? இவரு கோவில் பக்கத்துல மளிக கடை வச்சிருக்கான். என்னங்க அது? இவர் பாட்டுக்கு வந்தாரு இந்த விஷயங்கள்லாம் இவ்வளவு புரிஞ்சு சொல்லிட்டு போறாரு? இப்போதானே இவர் சொன்னாரு எப்படி வேணா படிக்கலாம்னு. அவருக்கு தோணுது அவர் சொல்லிட்டு போறாரு. இதுவே நான் படிச்சா எப்படி படிப்பேன் தெரியுமா? அவர் மகோதரத்தை பெரிய வயறுன்னு சொன்னாரு. ஆனா மகா உதிரம்னு படிப்பேன். மகா உதிரம் நிறைய ரத்தம். ஒருவேளை நான் நிறைய ரத்தம் செஞ்சு செத்து போவேனோ என்னமா? கமாட்சி, ஓ மை காட். சார் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன வாங்க. ஒரு நிமிஷம் பார்த்து. அபி நீ இருமா, நீ வர வேண்டாம். அத்தைக்கு வியாதி முத்தி எடுத்து போல் இருக்கு. அத்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுத்துன்னா வேண்டாமா இங்கே இரு.
நீங்க எங்க போனாலும் உங்க பின்னால தேடி வர வேண்டியதுதானே என் வேலை. கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, வக்கீல் இல்லாம உங்ககிட்ட பேச நான் வரல. நான் டியூட்டில வரல. சொல்லுங்க மிஸ்டர் குமரகுரு, நான் உங்ககிட்ட பல தடவை கேட்டு பார்த்தேன், ஆனா அந்த 11 ஓலைச்சுவடி எங்க இருக்குன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. அது உங்களுக்கு எதுக்கு மிஸ்டர் ஆடிப்பா? கேஸ் சம்பந்தமா விசாரிக்கதா? இப்பதானே சொன்னீங்க டியூட்டில இல்லன்னு. எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும், அந்த ஓலைச்சுவடி எல்லாம் உங்ககிட்டதான் இருக்கு. அதை நான் கொஞ்சம் பாக்கலாமா? அன்அபிஷியலா தான் கேக்குறேன். எதுக்கு? கியூரியாசிட்டி. மிஸ்டர் ஆடிப்பாதம், நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது அந்த ஓலைச்சுவடிகளுக்கு தான். ஐ அம் சாரி. சரி, அட்லீஸ்ட் அதுல இருந்து ஒரு கட்டாவது எனக்கு காட்ட முடியுமா? எதுக்கு? உங்ககிட்டதான் அந்த ஓலைச்சுவடி எல்லாம் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதான். அப்படி வச்சுக்கோமே, என்கிட்ட அந்த ஓலைச்சுவடிகள் இல்லைன்னு நீங்க நினைச்சாலும் எனக்கு நல்லதுதான். சரி, இதையாவது சொல்லுங்க, பாக்குறதுக்கு மத்த ஓலைச்சுவடி கட்டெல்லாம் இது மாதிரி இருக்குமா? இது என்ன ஓலை? அது இருக்கட்டும், பாக்குறதுக்கு இது மாதிரி இருக்குமா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இது என்னுடைய? இல்ல, நீங்க அந்த 11 கட்டு எங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இது அது இல்ல, இது நீங்க தேடிட்டு இருக்கிற 12வது கட்டு. 12வதா? ஆமா, சோமோட நாடிக்கட்டு சிதம்பரத்துல ஆகாஷோட பாட்டிக்கிட்ட இருந்தது. அத எப்படி? நாங்க கேட்டோம், அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கட்டு என்கிட்ட இருக்கு. இது இல்லாம அந்த மருந்து உங்களால முழுமையா செய்ய முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். பேசாம அந்த 11 கட்டு என்கிட்ட கொடுத்துருங்க, அரசாங்கம் அந்த வேலையை பாத்துக்கிட்டோம். முடியாது. யோசனை பண்ணி பாருங்க, பட்டுமா? ஹலோ மிஸ்டர் சிங், இந்த ஓலை அவங்க கைக்கு எப்படி போச்சு? அப்ப
தப்பு பண்ணிட்டோம் எங்க இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எடுத்துக்கணும் இப்ப கூடலாம் எப்ப வேணா போய் எடுத்துக்கலாம் என்ன சொல்ற ஐயா இது அந்த ஓலையே இல்லீங்க எதை வச்சு சொல்ற அதெல்லாம் வட்ட எழுத்துல இருக்கும் என்னால படிக்க முடியாது இது சாதாரண எழுத்துல இருக்கு இப்ப நான் கூட படிச்சனே அப்போ அந்த ஓலை அந்த அன்பரசு செஞ்சு கொடுத்தால டூப்ளிகேட் அதை வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரிஜினல் போல அது எங்கேயும் போகாதுங்க சிதம்பரத்துல தான் இருக்கணும் கண்ணம்மா என்னையா நான் உடனே சிதம்பரம் போனோம் லேப்டாப் எடுத்துவே சரிங்கய்யா மருந்து கிடைச்சிருமா உனக்கு சீக்கிரமா மருந்து கிடைச்சிருந்தா இருக்க வேண்டாம் மொத்தம் ரத்தத்துல வர மருந்து இருக்க வேண்டாம் கோபமா இருக்க இன்னும் கோபமா இருக்க விஷ்ணு துளசிய பாத்துக்கங்க நீங்க இப்போ தனியா வாங்க போறீங்க நான் வந்துருவேன் மிஞ்சி மிஞ்சி போனா நாளை காலைல வந்துருவேன் முகிலா ஐயா டிரைவர் வண்டி எடுத்துட்டு சொல்லு பிரபு நான் தான் பேசுறேன் அது ரெடியா உடனே எனக்கு வேணும் ரெடியா இருக்கு சார் எங்க இருக்கு பேங்க்ல இருக்கு சார் எங்க இருக்கு பேங்க் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியா சரி நீ வாங்க போ நான் வந்துகிட்டே இருக்கேன் ஓகே சார்